Hello friends, welcome to Sand Bowl. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கீரை தண்டு வச்சு சூப்பரான ஒரு குழம்பு செய்ய போறோம். இந்த கீரைக்கு பேரு தண்டு கீரை இல்லனா முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற தண்டு கொஞ்சம் தடியாவும் பெருசாவும் இருக்கும். இதுல இருக்கிற தண்டை வச்சு நம்ம சூப்பரான ஒரு கார குழம்பு செய்ய போறோம். இப்போ இந்த கீரையிலேருந்து தண்டை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கீரையோட இலையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ கீரை தண்டை மடக்கி ஜஸ்ட் புல் பண்ணால் போதும், அதில் நார் வரும். அந்த நாரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த நார் எடுத்து தனியாக வச்சிடணும். கீரை தண்டை தனியாக எடுத்துக்கணும். இதை போல் எல்லா கீரையிலையுமே தண்டை தனியாக எடுத்துடலாம், நாரோடு சேர்த்து போடக்கூடாது. நாரை தனியாக எடுத்துட்டு கீரை தண்டை மட்டும்தான் போடணும். கீரையில் எப்போதுமே நம்ம கூட்டு பொரியல் இல்லைன்னா கீரை மசியல் பண்ணி சாப்பிட்டுப்போம். ஆனால் இந்த கீரை தண்டு குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கட்டு கீரை வாங்கினா போதும், கீரை தண்டை யூஸ் பண்ணி குழம்ப வச்சிடலாம். கீரையை யூஸ் பண்ணி அழகாக மசியலோ இல்லை பொரியலோ பண்ணிடலாம். இப்போ கீரையில் இருக்கிற எல்லா தண்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கீரை தண்டு எல்லாம் எடுத்தாச்சு. ஒரு கப் ஃபுல்லாக கீரை தண்டு இருக்குது. இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சுட்டதும் 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ 1/4 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணும்போது வெந்தயத்தோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். மற்ற குழம்புக்கு வெந்தயம் எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம புளி சேர்க்கறதுனால புளியினால் ஏற்படுற சூடை குறைக்கிறதுக்கு தான் வெந்தயம் எப்போதும் மற்ற குழம்புல சேர்ப்போம். இப்போ 1 வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கும்போது எப்போதுமே புளி அளவை கம்மி பண்ணிடலாம். தக்காளி நல்லா மசியறவள்ளியும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லி மசாலாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இது மூணுத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இந்த பொடியில் இருக்கிற பச்சை வாசனை போகணும், ஃப்ளேம் ஹையில் வச்சா தீஞ்சு போயிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஆஞ்சு வச்சிருக்கிற கீரை தண்டை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு இன்னும் 1-10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் குழம்பு திக்காகும். 10 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்போ குழம்பு நல்லா திக்காயிருக்கு. இப்போ இதை மூடி போடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு 1-5 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தா மேலே நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அதோட நம்ம போட்ட கீரை தண்டெல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு. கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செம டேஸ்டியான
கீரை தண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.